வணக்கம். கதவு வழியாக இலங்கை செய்திகளோடு நான் கஸ்து ஸ்ரீ. கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை கண்காணிக்க விமானப்படையின் ட்ரோன் கேமரா தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றின் பின்னர் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் ஆலோசனைக்கு அமைய வாகன நெரிசலை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. அதற்கமைய கொழும்பு நகரத்தின் பிரதான நுழைவாயிலாக கருதப்படும் ராஜகிரிய நுகே கொட பொருளை மற்றும் காலி வீதியை கண்காணிக்கும் வகையில் விமானப்படை 4 ட்ரோன் கேமராக்களை கண்காணிப்பில் ஈடுபடுத்த உள்ளது. இந்த ட்ரோன் கேமரா மூலம் போக்குவரத்து நெரிசல் தொடர்பில் பெறப்படும் தகவல்கள் உடனடியாக போலீசாருக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது. மேலும் இலங்கை விமானப்படையினால் இது தொடர்பான காணொலியொன்றும் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசமைப்பின் 20வது திருத்தச் சட்டவரப்பை நாடாளுமன்றில் 3/2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றிய தீர்வோம் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். 20வது திருத்த சட்டவரைப்பில் என்ன உள்ளடக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவிற்கே தெரியாது என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்திருந்தது. இந்நிலையிலேயே பிரதமர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது, அரசமைப்பின் 20வது திருத்த சட்டவரைப்பின் உள்ளடக்கம் குறித்து எனக்கு எதுவும் தெரியாது என எதிரணியினர் கூறுவது அவர்களுக்குத்தான் வெட்கக்கேடு. இது அவர்களின் சிறுபிள்ளைத்தனத்தை எடுத்து காட்டுகின்றது. 20வது திருத்தத்தில் உள்ள சில விடயங்கள் குறித்து மீளாய்வு செய்யுமாறு ஆளுந்தரப்பில் உள்ள சிலர் என்னிடம் கேட்டுக்கொண்டனர். அதற்கமைவாகவே அது தொடர்பில் ஆராய அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தலைமையில் 9 பேர் கொண்ட சிறப்பு குழுவை நியமித்தேன். அது தொடர்பான அறிக்கையை பார்த்த பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுப்பேன். 20 தொடர்பில் அரசுக்குள் ஏற்பட்ட முரண்பாடை அடுத்தே சிறப்பு குழுவை நான் நியமித்தேன் எனவும் எதிரணியினர் தெரிவித்து வருகின்றனர். அந்த கருத்துக்களையும் நான் அடியோடு நிராகரிக்கின்றேன். முன்னுக்கு வைத்த காலை நாம் ஒருபோதும் பின்னுக்கு வைக்க மாட்டோம். 20வது திருத்த சட்டவரைவை நாடாளுமன்றில் 3/2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றியே தீர்வோம் எனவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட 20வது திருத்த வரைப்பு இறுதியானதல்ல என அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சிங்கள ஊடகம் ஒன்றிற்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, சில விடயங்களை விரைவாக தெளிவுபடுத்த வேண்டும் என நாங்கள் கருதுகின்றோம். உதாரணத்துக்கு ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சராக பதவி வகிக்கலாமா என்பதற்கு தீர்வை காண வேண்டியுள்ளது. அரசமைப்பு மாற்றத்திற்கான நடைமுறையின் ஆரம்பமாகவே நாங்கள் 20வது திருத்தத்தை கருதுகின்றோம். தேர்தல் முறைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை மேற்கொண்ட பின்னர் அரசமைப்பில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை மேற்கொள்ளும் நடவடிக்கை இடம்பெறும். 20வது திருத்தத்திற்கான நகல் வடிவமைத்து தயாரித்தது நான் அல்ல. அமைச்சரவையின் அனுமதியுடன் 20வது திருத்தத்தை முன்வைத்தது அரசே. அமைச்சர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் கூட்டு பொறுப்பை ஏற்றிருக்கின்றோம். 20வது திருத்த வரைப்பு இறுதி யோசனை அல்ல. இதனை வர்த்தமானியில் வெளியிட்டுள்ளோமே தவிர நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிரதான வீதிகளின் இருபுறங்களிலும் உள்ள நடைபாதைகளின் மீது வாகனங்களை நிறுத்துவதை முற்றாக தடை விதிக்குமாறு ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ பணிப்புரை விடுத்துள்ளார். சௌகரியமாகவும் விரைவாகவும் பாதுகாப்பாகவும் தமது போக்குவரத்து தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வது அனைத்து பிரஜைகளினதும் உரிமையாகும். சிறிய பாலங்கள், மரப்பாலங்கள் மற்றும் கம்பி பாலங்களுக்கு பதிலாக புதிய பாலங்கள் நிர்மாணிக்கப்பட வேண்டும். கடந்த சில மாதங்களில் 8000 கிலோமீட்டர் வீதிகளை நிர்மாணிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதில் 400 கிலோமீட்டர் நிர்மாண பணிகள் முழுமையாக நிறைவடைந்துள்ளன. இதேவேளை பிரதான நெடுஞ்சாலைகளின் இருபுறங்களிலும் 2 மில்லியன் மரக்கன்றுகளை நாட்டுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2024 100,000 கிராமிய வீதிகளை நிர்மாணிக்கும் பணிகளை நிறைவு செய்து முக்கியமான வீதி கட்டமைப்புடன் இணைக்கும் பொறுப்பை ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ அதிகாரிகளுக்கு வழங்கியுள்ளார். மாகாண சபைகள் கலைக்கப்படுமானால் அதன் அதிகாரங்கள் உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்படும் என முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்ததாக வெளிவரும் தகவல்களில் எந்தவித உண்மையும் கிடையாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன தெரிவித்துள்ளது. கடந்த செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி பொதுஜன பெருமுன கட்சியின் உறுப்பினர்கள் கொழும்புக்கு அழைக்கப்பட்டு நடாத்தப்பட்ட பேச்சுவார்த்தையின் போது மாகாண சபைகள் கலைக்கப்படுமானால் அதன் அதிகாரங்கள் உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்படும் போன்ற ஒரு தகவலை பசில் ராஜபக்ஷ தெரிவித்ததாக 14ஆம் தேதி திங்கட்கிழமை தினசரி பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையின் போது பசில் ராஜபக்ஷ அவ்வாறு எதையும் தெரிவிக்கவில்லை என கட்சியின் பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர்
சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். தோட்ட வீடமைப்பு மற்றும் சமுதாய உட்கட்டமைப்பு வசதிகள் ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இந்த விஜயத்தின் போது கடந்த காலங்களில் நிதியத்தினால் மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகள் மற்றும் எதிர்வரும் காலங்களில் முன்னெடுக்கப்பட உள்ள அபிவிருத்தி திட்டங்கள் அத்தோடு மலேக வீடமைப்பு தொடர்பாகவும் ராஜாங்க அமைச்சர் கலந்துரையாடியுள்ளார். இதன்போது கடந்த அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட வீடமைப்பு திட்டங்களில் பல்வேறு குறைபாடுகள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை நிவர்த்தி செய்வது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் அமைச்சினால் முன்னெடுக்கப்பட உள்ள வீட்டு திட்டத்தில் வீட்டின் கூரைக்கு பதிலாக கான்கிரீட் ஸ்லப் முறையிலான கூரை அமைப்பது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சின் ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. COVID-19 தாக்கத்திற்கு மத்தியிலும் சிறந்த செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்திய இலங்கைக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார்கள். நாட்டின் பொருளாதார சவால்களும் இதேபோன்று வெற்றி கொள்ளப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரல் தெரிவித்துள்ளார். இதற்கமைய தெளிவான முறையான செயற்திட்டத்தின் கீழ் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கூறினார். இதன் மூலம் மக்கள் மத்தியில் அரசாங்கம் மீதான நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் வங்கித்துறை பலப்படுத்தப்பட்டுள்ளதோடு தொழில் முயற்சியாளர்களையும் பாதுகாப்பது அவசியமாகும் என்றும் நிதி ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 20வது திருத்தத்தில் இருந்த குறைபாடுகளை திருத்தியுள்ளதாக அமைச்சர் உதயகாமன் பிள தெரிவித்துள்ளார். 20வது அரசியலமைப்பு திருத்தத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்ட போது தான் தோன்றித்தனமான தலைவராக இருந்தார். எனக்கு தேவை என்றால் நான் இதனை செய்வேன் என பிரதமர் கூறியிருப்பார். ஆனால் அவர் உடனடியாக குழு ஒன்றை நியமித்து குறைகளை கண்டறியுமாறு பொறுப்பை ஒப்படைத்தார். அமைச்சர் ஜிஎல் பீரிஸின் வீட்டில் கூடிய நாம் இந்த குறைபாடுகளை திருத்தினோம். இத்தகைய ஆவணங்கள் வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் இலங்கை வரலாற்றில் ஒருபோதும் அதன் குறைகள் தொடர்பில் மீள் பரிசீலனை செய்யப்படவில்லை. மனிதர்களுக்கு தவறு ஏற்படுகின்றது, இயல்பானது. அந்த தவறை ஏற்றுக்கொள்வதே முக்கியமானதாகும் எனவும் அமைச்சர் உதயகம்மன் பில மேலும் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனுக்கு எதிராக வடமாகாண சபையின் முன்னாள் அமைச்சர் டெனிஸ்வரன் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட உத்தரவு ஒன்றை நடைமுறைப்படுத்தாது நீதிமன்றத்திற்கு அவதூறு ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தி சி வி விக்னேஸ்வரனுக்கு எதிராக டெனிஸ்வரன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு தொடர்பில் சி வி விக்னேஸ்வரன் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டால் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழக்க நேரிடும். எனவே குறித்த மனுவை மீளப்பெறுமாறு பல தரப்பினரும் டெனிஸ்வரனிடம் வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் குறித்த மனுவானது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுவை மீளப்பெற வேண்டுமானால் அவர் இரண்டு நிபந்தனைகளுக்கு இணங்க வேண்டும் என டெனிஸ்வரன் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி தெரிவித்தார். டெனிஸ்வரனை தவறுதலாக அமைச்சு பதவியில் இருந்து நீக்கியதாக சி வி விக்னேஸ்வரன் அவரிடம் மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் 2018 பிப்ரவரி மாதம் 29 திகதி வழங்கப்பட்ட மேன்முறையீட்டு நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக உயர்நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேன்முறையீட்டை விலக்கிக் கொள்ள வேண்டும் எனவும் நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டன. அந்த நிபந்தனைகளில் எதனையும் ஏற்க தயாரில்லை எனவும் வழக்கு விசாரணைகளுக்கு முகம் கொடுக்க தயார் எனவும் சி வி விக்னேஸ்வரன் சார்பில் மன்றில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். இதையடுத்து வழக்கின் சாட்சி விசாரணைகள் இடம்பெற்றதுடன் மேலதிக சாட்சி விசாரணைகளை பிற்போடுவதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் உத்தரவிட்டுள்ளனர்.